ஹாய் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்பது சேவல் மரபுக்கலை. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் கமெண்டில் சொல்லியிருந்தார், ஜாதி கோழியை நாட்டு சேவல் மிதிச்சிருந்தால் என்ன பண்ணலாம் நண்பா, வேமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் சேவல் மரபுக்கலை அப்படிங்கிற ஐடி இருக்குது. நீங்கள் கேள்விகள் கேட்கணும்னா நீங்கள் அதில் கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம தெளிவுபடுத்துவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து சேவல் கோழிகள் வளர்க்குறோம் அப்படின்னா பாதி நண்பர்களுக்கு இந்த மாதிரி நடக்காது. எதனால அப்படின்னா, பாதி நண்பர்கள் வீட்டுக்குள்ளேயே சேவல் கோழி வளர்ப்பாங்க, இல்லை இடம் வச்சுருந்தா வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருந்துச்சு, பின்னாடி கொள்ளை இருந்துச்சு அப்படின்னா அதில் விட்டு வளர்ப்பாங்க. அதில் வந்து நம்மளோட சேவல் கோழிகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெளியில் விட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நம்ம வந்து நான் வாசலில் தான் நம்ம சேவல் கோழியில் விட்டு வளர்க்குறேன், அதனால் மரம்லாம் இருக்குது வாசலே இருக்கும் அப்படின்னா, ஏதாச்சும் பக்கத்தில் இருக்க நாட்டு சேவல் அந்த மாதிரி, இல்லை கிராஸ் சேவல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேவல் வந்து நம்ம கோழி பக்கத்தில் கோழியை பார்த்த உடனே வந்துடும் நம்ம வீட்டுக்கு. இப்போ வந்து நம்ம சேவலை வந்து நம்ம வெளியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா சில நேரத்தில் பயந்து ஓடிடும், சில நேரத்தில் நம்ம சேவல் ஏதாச்சும் ஒரு லைட்டாக அரசிக்காக இருக்க மாதிரி இருக்கும், அந்த டயத்தில் அது வந்து அடிச்சிருச்சு நம்ம பார்க்கல அப்படின்னா அது அணைஞ்சிடும் நம்ம கோழியலை. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன மருத்துவமுறை பண்ணலாம், நாட்டு சேவல் மீச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நண்பர்களே, இப்போ நாட்டு சேவல் இருக்கிற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு நாள் அந்த சேவல் வரும்போது நீங்கள் நம்மளோட பெரிய சேவல் ஏதாச்சும் நல்லா அடிக்கிற சேவல், முள்ளடிக்கிற சேவல் அந்த மாதிரி சேவலை விட்டு அடித்து ஓடிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் வராது. இல்லை ஒரு ரெண்டு பாட்டை வரும், அதே நம்ம அடித்து விரட்டிட்டோம், அதே சேவலை விட்டு அடித்தாச்சு, நம்ம அடித்து வரட்டக்கூடாது, நம்ம அடித்து வரட்டினா நம்ம போனதுக்கப்புறம் வந்துடும், சேவலை விட்டு அடித்து விரட்டி அதுவே கோச்சலாக ஓடிடுச்சு அப்படின்னா நண்பர்களே வராது. ஒன் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்படி அந்த மாதிரி பண்ண முடியலை, மிதிச்சிருச்சு நண்பா, மிதிச்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். நண்பர்களே, இப்போ வந்து சேவல் மிதிச்சிருச்சு, இப்போ வந்து ஒரு மிதிச்சிருச்சு நான் பார்த்துட்டேன் அதை அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், மிளகா பொடி எடுத்துக்கோங்க. மிளகா பொடி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து சுண்டக்காய் சைஸில் மூணு உருண்டை உருட்டிக்கோங்க. இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு காலையில் இப்போ நம்ம எப்போது 7 மணிக்கு சேவலை துறப்போம், சேவல் கோழி துறப்போம் அப்படின்னா 6 மணிக்கெலாம் இதை போட்டு விட்டு நீங்கள் அந்த கோழியை மட்டும் தனியாக அடைச்சிருங்க. ஒரு 8 மணி 9 மணி போல் அந்த கோழியை திறந்து நீங்கள் ஜாய் சேவலோடு விட்டுருங்க. ஒரு 2 செட்டு நண்பர்களே, 2 செட்டை முட்டையை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணணும். வேஸ்ட்டு பண்ணணும்னா எப்படி, நம்ம ஒன்று சேவலை கொடுத்துடலாம், அப்படி இல்லைனா நம்ம பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி, எது வேணால் நம்ம இஷ்டம் தான் அது, ஆனால் அடை வைக்கிறதுங்கிறது அது வந்து காசாக தான் வரும் அப்படின்னு ஒரு எண்ணம். நம்ம வைக்கிறது இல்லை, 2 செட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறது. ஜாய் சேவலை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம 2 செட்டு முட்டையை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம ஜாய் சேவல்லே போட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கிராஸ் ப்ரீட் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம 1st செட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு 2nd செட் நம்ம அடை வச்சாலும் கிராஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக கிராஸே வராது. நம்மள்கிட்ட மிதித்தது இல்லை இது வரைக்கும், நம்ம மிதித்ததுக்கும் இதே சொல்லியிருக்கோம், அவங்களுக்கும் சரி நண்பா கரெக்டாகவே வந்திருக்கு நமக்குலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தெரிஞ்ச வரைக்கும். அதே நண்பர்களே, இப்போ நாட்டுக்கோழி நம்ம வளர்க்கலாம், நம்ம வீட்டிலே வளர்க்குறா இருந்தாலும் நம்ம ஜாதி கோழி சில கோழியை நல்லா அடக்காக்காது, அதுக்காக நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்போம். அதில் நம்ம சேவலுமே அதுலேயும் அது நம்ம சேவலோட ப்ரீட்டு தான் விழுகும். அந்த மாதிரி விழும்போது கோழி வந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை நண்பர்களே. இதே சேவலை வந்துச்சு அப்படின்னா ஒன்று நம்ம வெளியில் விற்றுடலாம், அப்படி இல்லைனா நம்ம அடித்து சாப்பிட்லாம். எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஜாதி சேவல் கோழிகள் வளர்க்குற வீட்டில் நாட்டு சேவல் இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே உள்ள எப்படியாச்சும் அதை மிதிச்சிடும், பயந்துக்கிட்டாச்சு, ஏதாச்சும் ஒரு கோழியாச்சும் அதை மிதித்து அந்த கோழியை வேஸ்ட் பண்ணிடும். இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடந்துச்சு அப்படின்னா அந்த கோழி வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு வாட்டை மிதித்தாலே ஒரு 2 செட்டு அடைய வேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம நாட்டு சேவல் வச்சுருக்கோம், மிதிச்சிச்சு அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க, அந்த கோழியை வீணாக போயிரு நண்பர்களே. சேவல் வெளியில் வந்துச்சு, வெளியிலேருந்து வந்துச்சு வேறாள்கிட்ட சேவை அப்படின்னா நம்ம சேவலை விட்டு தான் நம்ம கரெக்டான நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ என்ன பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பேச முடியும். நியூஸில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.